வந்தா ராஜாவாக தான் வருவேன் படத்துக்கு அப்புறமா சிம்பு தன்னுடைய 45வது படத்தில் நடிக்க ஆரம்பித்தார். அந்த படத்தை கன்னட இயக்குனர் நார்தன் டைரக்ட் பண்ணார். சிம்பு கூட சேர்ந்து கௌதம் கார்த்திக் மற்றும் பலரும் நடிச்சிட்ருந்தாங்க. தொடர்ந்து கர்நாடக மாநிலத்தில் இந்த படத்துடைய படப்பிடிப்பு நடந்துச்சு. ஹெலிகாப்டர் வச்செல்லாம் படப்பிடிப்பு நடத்துனாங்க. கௌதம் கார்த்திக் கூட சிம்பு பற்றி பெருமையாக ட்விட்டரில் ட்வீட்லாம் போட்டுட்ருந்தார். ஆனால் அந்த படம் என்ன ஆச்சுன்னே தெரில. அந்த படத்தை மறந்துட்டு மாநாடு படத்தில் சிம்பு நடிக்க வருவாரா மாட்டாரா அப்படின்னு மட்டுமே பேசிகிட்டு இருந்தாங்க. சிம்புவுடைய 45வது படம் ஏறக்குறைய ட்ராப் ஆகிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்காமல் உறுதியாக நம்மளால் எதுவுமே சொல்ல முடியாது. சில நாட்கள் படப்பிடிப்புக்கு மட்டுமே சில பல கோடிகளை செலவு செஞ்சாங்க. அதுக்கப்புறம் நடைபெற்ற பஞ்சாயத்துலேயும் சரியான முடிவு எடுக்கப்படலை. 2017 கன்னடத்தில் வெளியாகி வெற்றி பெற்ற படமான மஃப்டி படத்துடைய ரீமேக்கான படம்தான் சிம்புவின் 45வது படம். கன்னடத்தில் படத்தை இயக்கிய நார்தன் தான் தமிழ் ரீமேக்கையும் டைரக்ட் பண்ண முடிவெடுத்திருந்தாரு.